ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. KineMaster அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் செகண்டாக உள்ள 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பிறகு கைன்மாஸ்டர்லேயே ஃபஸ்ட்டாக இமேஜஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு இந்த பேக்ரவுண்ட் பிக்சரை நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்களோ அந்தளவுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு உங்களோட பிக்சர் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக சென்டரில் வந்து வச்சுங்க. வச்சுட்டு உங்களோட பிக்சரை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அப்படி லாஸ்ட்டோட நீங்கள் ட்ராக் பண்ணிங்க. எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்க அந்தளவு ட்ராக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி சேச்சுரேஷனும் -100 கொண்டு வந்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ஆல்ஃபா ஒபாசிட்டி அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிங்க, ஒரு 80 வரை நீங்கள் செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த ஃபிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த குரோமாக்கி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ண பிறகு கீ கலர் அப்படின்றத கிளிக் பண்ணி ப்ளூ கலர் வந்து செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. நீங்கள் செலக்ட் பண்ண ப்ளூவில் கரெக்டாக இருக்கும்போது மேலோட பயணம் கீழோட பயணம் உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இங்கே பேசிக் எஃபெக்ட் அப்படின்ற கிளிக் பண்ணி ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி இந்த ஆரோ ட்ராக் பண்ணி அப்படியே கரெக்டாக நீங்கள் ஸ்க்ரீன் ஃபுல்லாக கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு பேக் வந்துட்டு இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி பிளரோட ஸ்ட்ரென்த் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் 2 நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த 3 செட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் அப்படி நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு நம்ம ஆட் பண்ண டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடு ஒரு 3 வந்து கிளிக் பண்ணி இதில் பிரிங் டு ஃப்ரெண்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட வீடியோ இந்த அளவுக்கு போதும் அப்படின்றனால இந்த எண்டுக்கு வந்துட்டு மேலுள்ள பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்பிளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் அவுல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிவிட்டு மேலுள்ள டவுன்லோட் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணி உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மெட் வந்து சப்போர்ட் ஆகும் அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவர்ஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக நம்மளுக்கு ரெண்டராய் முடிச்ச பிறகு மறுபடியும் ஆட் பண்ணி கிரியேட் பண்ண போகிறோம். இது 2.5 வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட வீடியோ வந்து 2.5 முடிஞ்சிருச்சு. 2.5 முடிஞ்ச பிறகு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நான் ஆட் பண்ண அந்த டெம்ப்ளேட் வந்து உங்களோட பிக்சர் செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் டெலிட் ஆப்ஷன் கொடுத்து டெலிட் பண்ணிடுங்க. நம்ம ஆட் பண்ண டெம்ப்ளேட்டையும் செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் உள்ள டெலிட் ஆப்ஷன் கொடுத்து டெலிட் பண்ணிட்டு அந்த எஃபெக்ட்டையும் செலக்ட் பண்ணி டெலிட் ஆப்ஷன் கொடுத்து டெலிட் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு மேலே உள்ள மீடியா ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இப்போ நம்மளோட அந்த பர்த்டே டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ இந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷன் கொடுத்து பேக் வந்துட்டு இப்போ இந்த ஆட் பண்ண பேக்ரவுண்டோட ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு நம்ம ஆட் பண்ண சேம் பிக்சரை மறுபடியும் ஆட் பண்ணிங்க. இப்போ நான் இந்த பிக்சர் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த பிக்சரை நான் அப்படியே வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. இந்த பிக்சர் நம்ம ஆட் பண்ண அதோட ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்ம கைன்மாஸ்டில் ரெண்டர் பண்ண அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த ஃபிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த குரோமாக்கி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ண பிறகு கீ கலர் அப்படின்றத கிளிக் பண்ணி க்ரீன் கலர் வந்து செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. நீங்கள் செலக்ட் பண்ண க்ரீன் கலர் கரெக்டாக இருக்கும்போது மேலே பயணம் கீழே பயணம் உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிங்க. அடுத்ததான் உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி இந்த ஆரோ ட்ராக் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த லீஃப் அந்த இமேஜில் மட்டும் உங்களோட பிக்சர் வந்து தெரிகிற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. இப்போ இந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். கரெக்டாக நம்மளுக்கு இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்க. அடுத்ததான் நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த ஆடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஃபோல்டரில் வந்துட்டு உங்களோட சாங் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் அந்த சாங் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதும் ப்ளே ஆகுது எனக்கு தேவை அப்படின்றதுனால ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுறேன். அடுத்ததான் அந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட பார்ட்டிகல்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த பார்ட்டிகல்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த ஃபிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் அந்த ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இந்த ஃப்ரேமே அப்படியே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிங்க. அடுத்ததான் நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்றத பாருங்கள். இப்போ நம்ம சாங் தக்கனா ரெடி பண்ண போகிறோம். இந்த எண்டுக்கு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கரெக்டாக கட் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு கரெக்டாக இல்லைன்னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா
அந்த நம்ம ஆட் பண்ண சாங்கோட எண்டுக்கு வந்துட்டு மேலே உள்ள பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்பிளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் அவுல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க அவ்வளோதான். அடுத்தது அவங்களோட டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி சேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் ஹைலைட்ஸ் அப்படின்ற இந்த மூணு ஆப்ஷனே ஒரு 15 ஒரு 20 பாயிண்ட் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு லாஸ்ட் அவுல அப்ளைட் வால் அப்படின்றத கொடுத்துருங்க. நல்லா டார்க்காக இருக்கும் கலர் அதுக்காக தான். இப்போ நம்ம ரெடி பண்ண பர்த்டே ஸ்டேட்டஸ் வீடியோட ப்ரிவியூ வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி ஒரு பர்த்டே ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து கிரியேட் பண்ணிங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண வீடியோ உங்கள் இதில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மெட் வந்து சப்போர்ட் ஆகும் அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவர்ஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக உங்களுக்கு ரெண்டரை முடிஞ்சதும் உங்கள் கிளரில் சேவ் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.